தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி, நமஸ்காரம். கைலை முதல் மயிலை வரை ஒரு இசை தொகுப்பு, சங்கீத அஞ்சலி மகாபெரிவா திருவடிகளுக்கு. சாக்ஷாத் பரம்பொருளான பரமேஸ்வரன் கைலாசத்தில் சனகாதி மகரிஷிகளுக்கு ஞானோபதேசம் பண்ணி, அது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால் சம்புங்கிற மூர்த்தி சங்கரரா அவதாரம் பண்ணினதா நமக்கு சங்கர விஜயம் சொல்கிறது. 2500 வருஷத்துக்கு முன்னால் காலடியில் ஆதிசங்கரரா அவதாரம் பண்ண அந்த பரம்பொருள் தான் 20 நூற்றாண்டில் நாம் எல்லாரும் பார்த்து அனுபவிக்கிறாப்பில், நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வம் உலகம் கொண்டாடுறாப்பில் காஞ்சி மகா பெரியவாளா அவதாரம் பண்ணி நம்ம எல்லோருக்கும் அருள் பண்ணின்னுருக்கா. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளுக்கு கையிலேயே மயிலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமயிலையில் பெரியவாளுக்கு ஒரு ஆலயம் வருது. அதுக்காக இந்த இசை அஞ்சலியை அர்ப்பணம் பண்ணுறோம். முதல்ல ஆதிகுருவான பகவத்பாதாவில் தியானம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நமஸ்காரம். ராம 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 ஜானகீ காந்த ஸ்மரணம், ராம ராம நம பார்வதி பதயே ஹர மஹாதேவ, கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்த கோவிந்த சத்குரு ஸ்வாமினஹ, சத்குரு ஞானானந்த மூர்த்திகீ, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு மகராஜிகி, போலா புண்டலீக வரதே ஆஞ்சநேய சுவாமிகி. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. பஜ கோவிந்தோ பஜ கோவிந்தோ கோவிந்தோ பஜ மூடமதே, பஜ கோவிந்தோ பஜ கோவிந்தோ கோவிந்தோ பஜ மூடமதே, பஜ கோவிந்தோ பஜ கோவிந்தோ கோவிந்தோ பஜ மூடமதே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தோ பஜ மூடமதே. சௌப்ராப்தே சன்
काले संप्राप्ते संगीते काले संप्राप्ते संगीते काले संप्राप्ते संगीते काले नगी नगी रक्षति लोक करणे रक्षति लोक करणे नहीं रक्षति लोक करणे भज गोविंद भज गोविंद गोविंद भज मूढ मते भज गोविंद भज गो निश्चलतत्वे जीवं मोके निश्चलतत्वे जीवं मोके भज गोविंद भज गोविंद गोविंद भज मूढ मते भज गो ఆదిశంకరాచార్య స్వామికి ஞானமே வடிவான ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணுறர். ஒரு மனிதன் கடை தேர என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம், கோவிந்தனை நினை கோவிந்தனை பஜி. இந்த உபதேசம் பண்ணுறதே கூட யாருக்கு சொல்கிறார் அப்படின்னர், கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிங்கிறார். மூடமதேன்னா முட்டாளேன்னு அர்த்தம். ஏன் இப்படி பகவத்பாதால் சொல்லணும்? இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவாள்லாம் கோவிந்தன் பஜிங்கோன்னு சொல்லக்கூடாதோ, இல்லை காமனாக மனுஷர்கள்லாம் பஜிங்கோன்னு சொல்லக்கூடாதோ, ஏன் மூடமதே அப்படின்னார்? என்றைக்குமே கொஞ்சம் முட்டாளாக இருக்கிறது தான் சொன்னதை கேட்பார். இன்டெலிஜென்ட்டாக இருந்துட்டா உடனே ஹூ வென் வாட் ஒய் இந்த கேள்வியெல்லாம் வந்துடும். அதனால் பகவத்பாதால் என்ன சொல்கிறான்னர், மூடமதே அப்படின்னு சொல்கிறார். அதில் சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி, நீ என்ன தான் கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாலும் அவன் ஒன்றும் வச்சு வைக்க போகிறது இல்லை. போனால் போகிறது ஐன்ஸ்டீன் இன்னொரு 100 வருஷம் இருக்கட்டும்னு விட்டு வைப்பாரா? வைக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுன்னர், காலம் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது, இருக்கிறதையே கோவிந்தா கோவிந்தான்னு பஜி. புரந்தரதாசர் சொல்கிறாரு, நரஜன்ம பந்தாக நாளிக்கே இருவாக கிருஷ்ணா என பாரதே. உனக்கு இப்படி ஒரு மனுஷ ஜென்மா கிடச்சி இப்படி நாக்கு எதுக்கு இருக்குது? கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு. அதனால் நம்ம வாழ்க்கையில்
நாம் சௌக்கியமாக இருக்கிறதையே பகவானை பஜிக்கணும். அவன் நாமாவை வாய்விட்டு சொல்லணும், பாடணும். அதுதான் நாம் சங்கீர்த்தனம் அப்படிங்கிறோம். அதில் சொல்கிறார், ரொம்ப எளிமையாக வழி சொல்கிறார், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்திஹி. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டாக முடிஞ்சுடுத்து. ஜீவன் முக்தி அடையணும்னா என்ன பண்ணும் அப்படின்னார், இதை பண்ணு அதை பண்ணு இப்படிலாம் கஷ்டமான வழி ஒன்றுமே சொல்லலை. ஜீவன் முக்தி வேணும்னா என்ன பண்ணு அப்படின்னார், சாதுக்களோட சேர்ப்பா, சத்சங்கத்தில் சேரு, சத்சங்கத்தில் சேர்ந்தா என்ன பலன் அப்படின்னார். நிஸ்ஸங்கத்துவம், நல்லவாளோட சேர்ந்தா அசத்துக்களோடு சேர முடியாது போயிடும். ஒன்றும் அங்கே தான் இருக்கலாம், ஒன்றும் இங்கே இருக்கலாம். அப்போ அசத்துக்களோடு சேராதனால என்ன அப்படின்னு, நிர்மோகத்துவம், நமக்கு இந்த மயக்கம் மதிமயக்கம்லாம் போயிடுறது. அந்த மதிமயக்கம் போனதுனால என்ன லாபம் அப்படின்னு, நிச்சல தத்துவம், எது சத்தியம் எது உண்மை எது வேணும் அப்படிங்கிற தெளிவு ஏற்பட்டுறது. அது ஏற்பட்டால் என்ன, நிச்சல தத்துவே ஜீவன் முக்திஹி, அந்த தெளிவு வந்துடுத்துனா மோட்சந்தான்ப்பா அப்படின்னு ரொம்ப எளிமையாக மோட்சத்துக்கு வழி இந்த பஜகோவிந்தத்தில் பகவத்பாதால் உபதேசம் பண்ணுறது. அப்பேற்பட்ட பகவத்பாதால் சிவகுரு ஆரியாம்பாங்கிற தம்பதிகளுக்கு காலடிங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னால் அவதாரம் பண்ணி இந்த பாரத தேசம் முழுக்கலும் பாத யாத்திரையாக வலம் வந்து அஜ்ஞான இருளை போக்கி சத்தியமான சன்மார்க்கமான வேத தர்ம சாஸ்திர வழியை எல்லாருக்கும் உத்தாரணம் பண்ணி கொடுத்து காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணி காமகோடி பீடத்தில் அவ பீட்டாரோகணம் பண்ணி அங்கே சித்தி அடைஞ்சதா பிராச்சீன சங்கர விஜயம்லாம் சொல்லுது. அப்படி இருக்கிற அந்த பகவத்பாதால் அவதாரம் பண்ணுறதே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத சாகித்யத்தில் தான் கேட்போமே. திருக்குமரனாய் அவதரித்தார், திருக்குமரனாய் அவதரித்தார், திருக்குமரனாய் அவதரித்தார், திருக்குமரனாய் அவதரித்தார். திருக்கையிலை அகழ்று சிவகுருவாரியாம்பான், திருக்குமரனாய் அவதரித்தார். இருக்கு முதல் சதுர் மறைகள் தழைக்க, இருக்கும் முதல் சதுர் மறைகள் தழைக்க, இருக்கும் முதல் சதுர் மறைகள் தழைக்க, ஜகத்குருவே சங்கரா ஜய ஜய என்றழைக்க, ஜகத்குருவே சங்கரா ஜய ஜய என்றழைக்க, திருக்குமரனாய் அவதரித்தார். நாஸ்திக பஞ்சுமலைக்கு சூறாவளி என, நாஸ்திக பஞ்சுமலைக்கு சூறாவளி என, நாஸ்திக பஞ்சுமலைக்கு சூறாவளி என, நாஸ்திக பஞ்சுமலைக்கு சூறாவளி என, நரர்களிதய இருளர எழுச்சுடரென, நரர்களிதய இருளர எழுச்சுடரென, ஆஸ்திக மத பயிர் தெழிக்க எழுமுகிலன, ஆஸ்திக மத பயிர் செழிக்க எழுமுகிலன, ஆஸ்திக மத பயிர் செழிக்க எழுமுகிலன, ஆஸ்திக மத பயிர் செழிக்க எழுமுகிலன, ஆதிகந்தமும் இல்லாத
இல்லை அகழ்ந்து சிவகுருவாயாம்பருகுமர சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர பகவத் பாத சங்கர குரோ சங்கர பகவத் பாத சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர பகவத் பாத சங்கர குரோ சங்கர பகவத் பாத சங்கர குரோ அபார மகிமாம் சங்கர குரோ அபார மகிமா சங்கர குரோ கிருபாசாகரா சங்கர குரோ கிருபாசாகரா சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர பகவத் பாத சங்கர குரோ சங்கர பகவத் பாத சங்கர குரோ சன்மதஸ்தாபக சங்கர குரோ சன்மதஸ்தாபக சங்கர குரோ காம கோட்டி பீட வாச சங்கர குரோ காம கோட்டி பீட வாச சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர குரோ சங்கர பகவத் பாத 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 சங்கர குரோ ஆதிசங்கராச்சாரிய சுவாமினஹ ஒரு மனித வாழ்க்கைக்கு முக்கியமான உறவு முக்கியமான மனிதர் யார் அப்படின்னர் குரு தான் ஆதிசங்கரேஸ்வரர் சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்யே சரணம் தேசிக சரணம் அப்படின்னு பெத்த அம்மா நமக்கு புகலிடம் ஆக மாட்டா பெத்த அப்பா ஆக மாட்டார் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட பிறந்தவா யாரையும் நம்ப முடியாது டிபெண்ட் பண்ண முடியாது ஏன்னா நாம் அவளை டிபெண்ட் பண்ணலான்னா அவளே அனித்தியமாக இருக்கா நாம் ஒருத்தரை நம்புகிறோம் அவர் நமக்கு முன்னாலேயே அவர் போய்டர் ஆனால் யாரை நம்பலாம் அப்படின்னர் சரணம் தேசிக சரணம் குருவோட திருவடியை மட்டுமே நாம் நம்பலாம் ஏன்னர் அதுதான் சாஸ்வதமான வஸ்து அந்த குருவை நாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு எல்லா மகான்களும் தங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குருவாக சொல்கிறதே குருவுக்கு பெருமை கடவுள் இல்லைன்னு சொல்கிற மதம் கூட இருக்குது ஒத்துக்காத சம்பிரதாயம் கூட இருக்குது ஆனால் அவளுக்கு கூட குரு உண்டு கடவுள் உண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு குருங்கிறப்பில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரு வந்துருக்கோ இல்லையோ அதனால் குரு மட்டும் ஒத்தராலையும் இல்லாதே இருக்க முடியல அப்படி இருக்கிற அந்த குருவை தெய்வமாக குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு கொண்டாடுறதுல வேதத்துக்கே அதான் சம்மதம் உபநிஷத்தில் முடிஞ்ச முடிவில் சொல்கிறது ஆச்சாரிய தேவோபவ அப்படின்னு அப்படி இருக்கிற அந்த குருவை எப்படி வழிபடணும் எப்படி உபாசிக்கணும் கொண்டாடணும்னு எல்லா மகான்களும் போட்டி போட்டுன்னு நமக்கு சாகித்யத்தில் கொடுக்குறா அதில் அபங்கத்தில் சொல்கிறார் தன்ய தன்யஹோ பிரதக்ஷிணான சத்குரு ராயாச்சி அப்படிங்கிற யார் ஒருத்தன் குருவை பிரதட்சிணம் பண்ணுறானோ அவன் தான் அவனே தன்யன் 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 அப்படின்னு அதில் அவங்க முழுக்கலும் அப்படி வர்ணிச்சுன்னு வரர் பதோபதியும் அபார ஜால்யா புண்ணியாச்சாராசி அப்படிங்கிற அந்த குருவை பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என்ன பண்ணுறதுன்னு புண்ணிய குவியலாக வந்து சேர்றதுங்கிறார் அப்படின்னா குருவை நாம் பிரதட்சிணம் பண்ணணும் உபாசிக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே
சரர் குரு பஜனாஞ்சா மகிமானகளே ஆகம நிகமாச்சி அப்படின்ட்டு அந்த குருவோட பஜிக்கிறவன் அந்த குருவோட பெருமையை வேதசாஸ்திரத்தினால கூட முழுக்க சொல்ல முடியலப்பா அப்படிங்கிற. அப்போ எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஒத்தராலேயே ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னா அதை எப்படி நாம் ரியலைஸ் பண்ணிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு? அனுபவித்தே ஜானேத்திச்சு அப்படின்ட்டு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான்ப்பா அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதை என்ஜாய் பண்ணி பார்த்தீன்னா தெரியும் அதோட பெருமைங்கிற. அப்படி இருக்கிறவனுக்கு ஸ்ரீரங்காத்மஜ விட்டல பூடையும் உபாராகிலா அப்படின்னு. இப்படி குருவை பிரதட்சிணம் பண்ணுறவனை தேடிண்டு விட்டலன் எய்தாப்பில் வந்து நிற்கிறானான். நீ பண்டரிபுரம் தேடிண்டு அவனை போக வேண்டாம், அவன் உன்னை தேடிண்டு எய்தாப்பில் வந்து நிற்கிறாங்கிற. அதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார், அந்த குருவை பிரதட்சிணம் பண்ணுறவாளை பார்க்கறதுக்காக ஜாலித்வர சுரவர விமான உத்தராவையாச்சி அப்படின்ட்டார். ஆகாசத்தில் பறந்து போயின்னு இருக்கிற தேவர்கள்லாம் தங்களோட விமானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து குருவை பிரதட்சிணம் பண்ணுறவனை தரிசனம் பண்ணுறதுக்கு நிற்கிறா அப்படின்லாம் இந்த அபங்கத்தில் வர்ணிக்கிறார். அந்த அபங்கத்தை நாம் இசையோட கேட்கறதே நமக்கும் அந்த குரு பக்தி பெருகும், நமக்கும் அந்த குருவை பிரதட்சிணம் பண்ணணும் உபாசிக்கணும்னு தோணும். அபங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு இப்போ சாகித்யத்தில் கேட்போம். தன்ய தன்யஹோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி மாஜே ஸ்ரீ குரு ராயாச்சி. தன்ய தன்யஹோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி மாஜே ஸ்ரீ குரு ராயாச்சி. தன்ய தன்யஹோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி மாஜே ஸ்ரீ குரு ராயாச்சி. தன்ய தன்யஹோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி ஜாலித்வர சுராவர ஜாலித்வர சுராவர ஜாலித்வர சுராவர ஜாலித்வர சுராவர விமான உதரவயாச்சி விமான உதரவயாச்சி. தன்ய தன்யஹோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி மாஜே ஸ்ரீ குரு ராயாச்சி. தத்வோபதி அபார ஜாயா புண்ணியசாராஜி தத்வோபதி அபார ஜாயா புண்ணியசாராஜி ஆதி கருணி காஷி. தன்ய தன்யஹோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி மாஜே ஸ்ரீ குரு ராயாச்சி. சத்குரு ராயாச்சி மாஜே ஸ்ரீ குரு ராயாச்சி. கோட்டி பிரம்ம ஹர்த்யாமரதி ஹரிதாம் தண்டவத கோட்டி பிரம்ம ஹர்த்யாமரதி ஹரிதாம் தண்டவத லோட்டாங்கன காலி தமோக்ஷ லோட்டாங்கன காலி தமோக்ஷ லோட்டாங்கன காலி தமோக்ஷ லோட்டாங்கன
गुरुभजनाचा महिमा नगले आगम निगमासी गुरुभजनाचा महिमा नगले आगम निगमासी गुरुभजनाचा 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 महिमानगले गुरुभजनाचा महिमानगले गुरुभजनाचा महिमानगले गुरुभजनाचा महिमानगले गुरुभजनाचा महिमा नगले आगम निगमासी गुरुभजनाचा महिमा नगले आगम निगमासी अनुभवीते जानते अनुभवते जानते गुरुपदीचे रघिवासी धन्य धन्य हो प्रदक्षिणा सद्गुरु रायाची माझे श्री गुरु रायाची प्रदक्षिणा करुणी देह भावे वागीला श्रीरङ्गात्मज विठल पुणे श्रीरङ्गात्मज विठल पुणे श्रीरङ्गात्मज विठल पुणे उभारागिला धन्य धन्य हो प्रदक्षिणा सद्गुरु रायाची माझे श्री गुरु रायाची सद्गुरुनात्मक राज की जय। गुरु प्रदक्षिणम் பண்ணினா அவன் பண்றவனே தன்யன் தன்யன் அப்படின்னு சொன்னார்ன்னு பார்த்தோம். அந்த குருங்கிறவர் எப்படி இருப்பார், எப்படி இருக்கணும்? சாஸ்திரங்கள் சொல்றது அதுல குருங்கிற ஒரு வியக்திக்கு மூணு விதமான பேர் சொல்லப்பட்டிருக்கு. குரு, தேசிகன், ஆச்சாரியர். அப்படி இது ஒன்றொன்றுமே அவ பண்ற காரியத்தை வச்சே அவளுக்கு சிறப்பு பெயர். குருன்னா கணம் பொருந்தியவர் அப்படின்னு அர்த்தம். கணம் பொருந்தியவர்னா என்ன, 100 கிலோ 200 கிலோ இருப்பாரா? இல்லை. எதில் கணம் பொருந்தியவர்னர்? ஞானத்தில், வித்தையில், தபஸில் கணவான். அது குரு. அவர் உபதேசம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு பேசாத இருக்கலாம். தேசிகன் அப்படின்னா திசையை அறிஞ்சவர், திசையை காட்டக்கூடியவர். எந்த திசையை? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு, இதையா? இல்லை. மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோமே, த
தமிழில் இதுக்கு ரொம்ப அழகான பேர் வீடு அப்படிங்கிற. மோட்சம்னா கூட நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சார் உங்களுக்கு மோட்சம் வேணுமா வீடு வேணுமானா என்ன சொல்லுவோம் நம்ம? தமிழில் ரொம்ப அழகாக வீடு அப்படின்னு இருக்கு. அந்த வீட்டுக்கு வழியை காமிக்கக்கூடியவர். அந்த வீடு இருக்கிற இடத்த தெரிஞ்சால் தானே வழிகாட்ட முடியும். அந்த மோட்சங்கிறது என்ன, அதை அறிஞ்சவரால் தான், அந்த ஞானம் உள்ளவரால் தான் அடுத்த வாளுக்கு வழி காமிக்க முடியும். ஆதிசங்கரர் அதான சொல்கிறார், தான் அடைஞ்சதோடு இல்லை அடுத்த வாளுக்கும் அடைய வைக்கக்கூடியவன் குரு அப்படிங்கிறார். தான் அடைஞ்சால் போருமா, நமக்கு என்ன லாபம்? அடுத்த வாழ்கிட்ட ஒன்று இருந்தால் நமக்கு ஒன்றும் லாபம் இல்லையே. அதை நமக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த வழியை காமிக்கக்கூடியவர், மோட்சம் எப்படி போனால் அடையலாம் அப்படின்னு நமக்கு அந்த திசையை காமிக்கக்கூடியவர் தேசிகன். ஆச்சாரியன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னர், தானே அந்த வழியில் லீட் பண்ணிட்டு நடந்து போய் நம்மளை பின்னால் அழிச்சின்னு போகிறவர். சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியார் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் ஏன் ஸ்பெஷலாக ஆச்சாரிய பட்டம் அப்படின்னர். இவா எதை அடைஞ்சா நன்மையோ அந்த இடத்த நோக்கி தான் போய் எல்லாரும் பின்னால் வாங்கோ அப்படின்னு அழிச்சின்னு போகக்கூடியவர். அதுன்னா முக்கியம், இருந்த இடத்துலேருந்தே வழியை சொல்லிட்டும் விடலாம், இல்லை இப்படி போங்கோ அப்படி போங்கோன்னு நம்மளுக்கு டைரக்ஷன் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு பிசாத உட்காந்துருக்கலாம். அப்படிலாம் இல்லாத கூடவே நம்மளை அழிச்சின்னு போய் நாம் போக வேண்டிய இடத்துல வீட்டில் கொண்டு உட்காத்தி வைக்கிறன்னா இதை விட ஒரு கருணை யாரானும் பண்ண முடியுமா? இதை விட உபகாரம் பண்ண முடியுமா? அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கிற அந்த ஆச்சாரியன், ஆச்சாரியன்கிற பதத்துக்கு ஒரு உதாரணமாக ஒரு இலக்கணமாக இருந்தவர் தான் ஆதிசங்கர் பகவத் பாதர். அந்த ஆதிசங்கரோட மறு அவதாரம் அப்படின்னே உலகம் கொண்டாடி நடமாடும் தெய்வம், நடமாடும் தெய்வம்னு உலகம் முழுக்கலும் பூஜிக்கிற அந்த காஞ்சி மகா பெரியவா. நாம் தட்சிணாமூர்த்தியை பார்த்ததில்லை, ஆதிசங்கரை பார்த்ததில்லை, வேறு யாரையும் பார்த்ததில்லை. நாம் கண்ணெதிர்க்க பார்த்த கண்கண்ட தெய்வம். ஒரு பியூரிட்டி அப்படின்னா அதோட பரிசுத்தத்தோட ஒரு உருவமாக வாழ்ந்தார். தர்மம் அப்படின்னா விக்கிரகவான் ராமஹா அப்படின்னு ராமாயணத்தில் சொல்கிறது. தர்மம் தர்மம் அப்படிங்கிறது ஒரு மனுஷ உருவத்தில் வந்தால் அதுதான் ராமன் அப்படின்னு சொல்கிறது. அந்த ராமரே ஒரு சந்நியாச கோலத்தில் வந்தார்னா அதுதான் காஞ்சி மகா பிரிவா. அப்படி 24 மணி நேரம் இன்ட்டு வாழ்க்கையில் 100 வருஷம் தர்மம் தர்மம்னு தர்மமாக வாழ்ந்து காமிச்சு ஒரு மனிதன் உயர்வடையணும் அப்படின்னால் எப்படி இருந்தால் உயர்வடையலான்னு நமக்கு வழிகாமிச்சு இருந்தார். வள்ளுவரும் அதான் சொல்கிறார், பெரியவர் அப்படிங்கிறதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானொறியும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற. இந்த உலகத்தில் நீ நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டின்னா போரும்ப்பா, இந்த உலகம் ஒன்றை தூக்கி தெய்வமாக வச்சுன்னு கொண்டாடினும்ப்பா அப்படிங்கிற. இந்த வள்ளுவரோட குரலுக்கு ஒரு உருவம் பார்க்கணும்னா காஞ்சி மகா பெரியவாளை பார்த்தோம். அவர் தன்னை யார்கிட்டையும் தெய்வம்னு சொல்லிக்கலை, தான் அவதாரம்னு சொல்லிக்கலை, அப்படின்னு இப்படின்னு எதுவும் சொல்லிக்கலை. ஆனால் உலகம் முழுக்கில் அவரைத்தான் தெய்வம் தெய்வம் நடமாடும் தெய்வம்னு கொண்டாடுறதுன்னா எதுனாலன்னர், அவர் நல்ல மனுஷனாக இருந்தார். எப்படி தர்மா இருந்தார்? அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை நம்மளாம் பார்க்குறாப்புல, நம்ம ஊனக்கண்ணுக்கும் பார்க்குறாப்புல, நம்மளாம் அடையிறாப்புல கிடைச்சிது. அதுன்னா பாக்கியம். யாருக்கானும் கிடைக்குமா அந்த பாக்கியம்? அதை நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதை எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அதை உபயோகப்படுத்திக்கணும். அவரை எப்போதும் நினைச்சாலே போகும், நம்மளும் அவரை மாதிரியே ஆயிடலாம். அதாவது ஏதோ ஒன்று தீவிரமாக நினைக்கிறோமோ நம்மளோட நடைமுறை பாவனையிலேருந்து அதுவாகவே மாறிடும்னு சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரமே சொல்ல வேண்டாம், இயற்கையாகவே பார்க்கலாம். நம்ம ஒரு பிரத்யக்ஷத்திலேயே பார்க்கலாம், எதை ஒன்று நம்ம நினச்சிட்டே இருக்கமோ, எது ஒன்று நமக்கு ரொம்ப மனசில் இடம் பிடிச்சிருக்கோ, போக போக அதை மாதிரியே இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதை மாதிரி தான் அப்படி ஒரு நல்ல மனிதராக பெரியவராக வாழ்ந்தார். அந்த பெரியவரை நாமெல்லாம் எப்படி ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல பேர் பல விதத்தில் நமக்கு பல சாகித்யங்களை கொடுத்துருக்கா. அதில் பெரியவாளால் கவிக்கண்ணன் அப்படின்னு பட்டம் சூட்டப்பட்ட கவிக்கண்ணன் சார் பெரியவாளை வர்ணித்து ஒரு பாட்டாக எழுதியிருக்கார். என்ன பாட்டு அப்படின்னா, பெரியவாளை தாமரையாக வர்ணிக்கிறார். அது என்ன அழகான சாகித்யம்னு இப்போ பாடி கேட்கலாமே.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாகிமா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாகிமா சந்திரசேகர சரஸ்வதி முனிவது
చంద్రశేఖరేంద్ర సరస్వతి సద్గురు మహారాజ్కి శృతి స్మృతి పురాణాం ఆలయం కరుణాలయం అప్పుడు ఆదిశంకరరే వర్ణికరార్ వేదం శాస్త్రం పురాణంగల్ ఇదుకెల్లాం ఆలయమా ఇరిపిడమా ఇరుకార్ అప్పుడు ఇది మటుందానా అవరికి పెరుమై ఇల్ల అడుత వార్త కరుణాలయం అప్పుడు సరార్ కరుణికి ఇరిపిడమా ఇరుకార్ తోడగాష్టకతిల తోడగాచార్యాలం కరుణా వరుణాలయ పాలయమాం అప్పుడు కరుణై కడలే ఎన్న కాపాత్తు అప్పుడు అంత కరుణాలయమా కరుణై కడలా అరుళే వడివా అన్బే వడివా ఇరుకరదాన్ ఈశ్వరన్ అప్పుడు నమ్ముదే శాస్త్రంగల్లాం సొల్రదు అద నామ ఫ్లెష్ అండ్ బ్లడ్ల ఒరు ఉరువమా పాతా అదుదాన్ పెరియవా అంత కరుణై అప్పుడు ఎవ్వళవు అలవుకు అప్పుడు పెరియవా 1957 59 వరకు చెన్నై మైలాపూర్ల సంస్కృత కాలేజీల ఇందా అప్పుడు ఒక భక్తర్ తిరుచిలో భక్తర్ అవరికి ఇంక చెన్నై హైకోర్ట్ల ఒక కేసు నడందుకు అంత కేసుకాగ ఇవర్ అప్పపో మాసత్తుకు ఒక దరం వరవేండిరుకు ఇవర్ ఎగ్మోర్ల ట్రైన్ల ఇరంగువర్ ఇవర్ వకీల్ మైలాపూర్ల కపాలీశ్వర కోవిలుకి ఎయితాపుల నడుతెరుల లాయర్ ఇవర్ ఎగ్మోర్ల ఇరంగి அந்த வெயிட்டிங் ரூம்லேயே இவர் குளிச்சு குளிச்சுட்டும் நேராக வக்கீல் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவார், சம்ஸ்கிருத காலேஜில் இருந்த பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போவர். அந்த பக்தருக்கு என்ன சந்தோஷம்னர், இந்த கேஸ் எப்படி ரிசல்ட் வருதோ வரட்டும், இந்த ஷாக்கில் மாதத்துக்கு ஒரு தரம் பெரியவா தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுல அவரை ரொம்ப சந்தோஷப்பட்டு தவறாத தரிசனத்துக்கு வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வக்கீல் வீட்டுக்கு போவர். இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதே ஒரு மாதம் ட்ரெயின் லேட்டாகிடுது, ரொம்ப லேட்டாக வந்தது. அதனால் இவர் குளிச்சுட்டு அவசரமாக வக்கீல் கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே இவர் அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பார்த்துடணும். அதனால் வழியில் பெரியவாளை தரிசனம் எடுத்துக்கு டைம் இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணார், ஆட்டோவில் போகிறதையே அந்த சம்ஸ்கிருத காலேஜை தாண்டி போகிறது போகிறதே அந்த கதவை பார்த்து அந்த இடத்த பார்த்து அழுதுண்டே கையெடுத்து கும்பிட்டார். இந்த கேஸ் நடக்கிறதே ஏதோ ஒரு விதத்தில் நல்லது தான், உன்னை தன மாதம் மாதம் தரிசனம் கிடச்சிதேன்னு சந்தோஷப்பட்டேன், இந்த மாதம் அதுவும் இல்லாத போயிடுத்து பாரு, உன்னை பார்க்க முடியாத போயிடுத்து, எனக்கு தரிசனம் பண்ண முடியாத போயிடுத்தேன்னு கண்ணால் தண்ணி விட்டுண்டே இவர் நடுத்தருக்கு போயிட்டார் ஆட்டோ போயிடுத்து. ஆனால் அந்த தேரடிக்கிட்ட போகிறதையே ஒரே கூட்டம் ஆட்டோவை நிறுத்திட்டார், இங்கே நிறுத்துங்க உள்ளுக்குள்ளே தெருக்குள்ளே போக முடியாதுன்னு. இவர் என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சின்னு இறங்கி அந்த நடுத்தருக்குள்ளே நடந்தால் என்ன ஆச்சரியம் காத்துன்ருக்கு அப்படின்னா, பெரியவா அந்த தெருவில் விஜயம் பண்ணின்னு இருக்கா. பெரியவா அங்கங்கே விஜயம் பண்ணுவா இல்லையா, தெரு தெருவாக போவாளே, அதில் இந்த நடுத்தருவில் இன்னைக்கு காத்தால் அங்கே வந்து விஜயம் பண்ணின்னு இருக்கா. வீட்டுக்கு வீடு பூர்ணங்கம் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணின்னு இருக்கு. இப்படி பெரியவா இந்த தெருவிலேயே இருக்கானோன்னு இவரால் தாங்கலை. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, நம்மளால் போய் சம்ஸ்கிருத காலேஜில் அவர் இருக்கிற இடத்துல பார்க்க முடியலையேன்னு குறைப்பட்டுன்னு வந்தால் இவர் என்னடான்னா நம்ம வர இடத்துல அவர் முன்னால் வந்து நிற்கிறார். இவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆனார். அந்த நடுத்தரிலே எங்கே நிற்கிறார்னர், எந்த வக்கீல் வீட்டுக்கு இவர் போகணுமோ வக்கீல் வீட்டு வாசல்லையே பெரியவான்னு நின்று இந்த வக்கீலோட பேசின்னு இருக்கா. வக்கீலையும் போக விடலை, கோர்ட்டுக்கு போக விடாத இவர் எங்கேஜ் பண்ணின்னு நிற்கிறார். இரு இரு உன் கிளைண்ட்டு வர வரைக்கும், உனக்கு கிளைண்ட்டு எனக்கு பக்தன். இந்த வக்கீல் வீட்டு வாசலையும் பார்த்தோன்னே இவரால் தாங்கல்ல அழுதர். கருணைனா இதுக்கு பேர் தானா, பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு உருகி கண்ணால் தண்ணி விடுறதே இவர் வந்து நமஸ்காரம் பண்ணாலோ இல்லையோ, பெரியவா அவரை ஏற இறங்க பார்த்தா அந்த பார்த்த பார்வை எப்படி இருந்தது அப்படின்னார். இந்த இப்படி வரத்தையெல்லாம் நீ ஓடி ஓடி வந்து நான் இருக்கிற இடத்துல பார்க்குற, ஒரு தரம் நீ வர முடியலன்னா நான் நீ ஒரு இருக்கிற இடத்துல வந்து பார்க்க மாட்டேனா, உனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாப்புல. இதான் கருணாலயம் அப்படின்னு. நாம் தேடின்னு போய் தரிசனம் பண்ணி அருள் அடையிறது இருக்கட்டும், அவர் நம்மளை தேடின்னு வந்து தரிசனம் கொடுத்து அருள் செய்கிறார்னா அது கருணையே வடிவா அன்பே சிவமாக இருந்தால் தானே பண்ண முடியும். அப்படி இருக்கிற அந்த பார்வை அந்த கடாட்சம் ஒன்றே போருமே, அந்த விழி கிடைக்கணுமே, அதுக்கு நமக்கு கொடுப்பனே இருக்கணுமே. நாம் அடையிற பாக்கியத்திலே பெரிய பாக்கியம் என்னென்ன,
இப்படி ஒரு குருவை அடையிறது அவரோட அருளை பெறது தான். அதைத்தான் ஒரு பக்தர் ஒருகிறர், விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா அப்படின்னு. அந்த சாகித்யத்தை கேட்டாலே நமக்கும் அந்த குருநாதர்கிட்ட இப்படி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தோணும். அந்த சாகித்யம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, 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 குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.
குருநாத் மகாராஜ் கீ ஜெய்.